வணக்கம்ப்பா, வீவோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து பண்ணா மீன் வந்து கல்லாம் கழுவிட்டு கழனி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி குழம்பு நம்ம எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இது தாளிப்புக்காக. இது அரவை. இந்த அரவையில் வந்து சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, குழம்பு தூள் அரை ஸ்பூன், ஒரு சின்ன கரண்டி தேங்காய் போட்டிருக்கிறேன். நல்லா எண்ணெய் விட்டு வணக்கியிருக்கேன் பாருங்கள். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி வந்து கரைச்சி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதே அந்த பண்ணா மீன் தான் வறுவலுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், பூண்டு இடித்து போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு பிசைஞ்சி வச்சுருக்கிறேன் வறுக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் விட்டுருக்கோம். கருவேடா நான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பில இருக்குது பாருங்கள். கருவடை போட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வணங்கட்டும். வணங்குறப்ப கொஞ்சம் கல்லுக்கு போட்டுப்போம். இப்போ அரவையை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வணக்கியிருக்கப்பா. இதில் வந்து நம்ம புளி விழுது விட்டு நம்ம அரைச்சிக்குவோம். மீன் குழம்பு எப்பொழுதுமே கெட்டியமாக இருக்கணும். பூண்டு ஒரு 5 வந்து நல்லா இடிச்சிட்டு இறக்குறப்ப போடுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது, நல்லா வணங்கியிருக்குது. அதில் கொடுத்துடுவோம். நல்லா வணங்கட்டும் பாருங்க. நல்லா மசாலா எண்ணெய் பெரிய வந்திருக்கு. இப்போ புளி தண்ணி விடுவோம், கொதிக்கட்டும். இது வந்து பண்ணா மீன், புதுக்கோட்டை பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ். இது கருவாடும் நல்லாயிருக்கும், மீனும் நல்லாயிருக்கும். தூண்டிலில் பிடிக்கக்கூடியது, இது வடையில் வராது, தூண்டிலில் பிடிக்கக்கூடிய மீன். இது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் அந்த வதக்கி அரைக்கும் பொழுது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், திக்னஸ் இருக்கும். தேங்காய் ரொம்ப விடக்கூடாது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நம்ம மீன் போடுவோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த பச்சை பூண்டும் பச்சை கருவேப்பிலையும் தூவிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீனையும் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சித்தி சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.